சன்னம் அறியும் போது கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அறியணும். நான் சொல்ல மறந்துட்டேன், நான் மாதிரி எடுத்துருக்கு. சன்ன சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து தட்டத்தில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெல்கம் டு மை சேனல் ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் பிளாக். இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் பிளாக் பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சேனக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சேனக்கிழங்கு வச்சு ரெசிபி பண்ணலாம். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் இப்போ ரீசெண்டாக தான் நான் முன்னாடி பிளாகில் எடுத்துட்டுருக்கேன். எனக்கு எப்படி எடுக்கிறது என்னன்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் ஏதாச்சும் இருந்தால் தான், நிறைய குறை ஏதாவது சம்திங் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு க்ளூ கொடுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேனக்கிழங்கு. இது வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சேனக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு வந்து மத்தியானம் லஞ்சு. லஞ்சுக்கு வந்து நாங்கள் காலையிலே குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இதுங்கன்னா மிளக தக்காளி இருக்குல்ல, அந்த குழம்பு வச்சோம். ரொம்ப நல்லா இருந்தது, என்னால் காலையில் எடுக்க முடியல, அதனால் மத்தியானம் குழம்பு அதை வச்சாச்சு. பொரியலுக்கு வந்து இது பண்ணலாம், சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லி பண்ணோம். இது வந்து நான் காலையிலே காமிச்சிருப்பேன், காலையில் வீடியோ போடுறேன். நான் பேப்பரில் இவளே வந்து வாட்ச் மாதிரி பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கா. லீவ் விட்டா என்ன பண்றதுன்னு தெரியுதுல்ல. உங்க கிட்ஸ் எல்லாமே எப்படி படிக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பயங்கர இதுங்க. நான் எப்பவுமே பிளாக் எடுக்கிறேன்னா ஈவினிங் டைம் தான் மோஸ்ட்லி எடுக்கிறது. ஏன்னா மார்னிங் டைம் ஃபுல்லாக அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி என்னோடய தம்பி வந்து அவனோட ஒர்க் போயிடுவான், போயிட்டு ஈவினிங் தான் வருவான். அந்த டைம் தான் என்னால் எடுக்க முடியும். அதனால் மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த லீவ் டேஸ் வந்து வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நான் மார்னிங்லேருந்து பிளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அதனால தான் நான் போகிறது எல்லாமே ஈவினிங் டைம் மட்டும் தான் நான் போட்டுட்ருக்கேன் இப்போது. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், அவன் தான் வந்து எடுத்துகிட்டு இருப்பான். அதனால தான் நீங்கள் என்ன ஹாட் இன்ல கட் பண்ணிட்டுருக்கீங்க? சரி, நீங்கள் பண்ணுங்கள். இன்னைக்கு ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு சேனக்கிழங்கு வச்சு ரெசிபி பண்ணலாம். வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாவக்காய் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவக்காய் வத்தல் போகிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதனால் வந்து நான் பிளாக் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறேன். சரி, முந்தின நாளே வந்து நான் பாவக்காய் நல்லா வெயில் அடிக்குது, அதனால் கட் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோ எடுத்து வைக்கிறேன். என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவக்காய் நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு 3-4 நல்லா காஞ்சி எடுத்துச்சுன்னா நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். எதுவுமே பண்ண தேவையில்ல. வெயிலில் அடிக்கும்போது நல்லா காய வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து உப்புமே கொஞ்சம் மிளகாய் பொடி போடும் முட்டை போட்டு கலக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தை சாதத்துக்கு, அதே மாதிரி சாம்பார் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தி, கிட்ஸ் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இயற்கையாக நம்ம பண்ணுறோம், இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, பாவக்காய் வந்து இந்த 2 வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டும் கீழே இந்த பாட்டும் கட் பண்ணிவிட்டு 2 வந்து கட் பண்ணிக்கோங்க. பாவக்காவை கட் பண்ணி இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஏய் பாவக்காய் கசக்கும் தம்பு, பாவக்காய் கசக்கும். பச்சை பாவக்காய் சாப்பிட்டுருக்குற இது மாதிரி எல்லா சீட் சூ கூட எல்லா சீட்ஸும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் பொடி பொடி அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வந்து வெயிலில் காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணியாச்சு. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டே காமன்ற நல்லா கட் பண்ணியாச்சு. இதை நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்து காய பிளேட்டில் போட்டு நல்லா முறுமுறுன்னு ஒரு 3-4 வரைக்கும் காய வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காய வச்சதுக்கப்புறம் எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது மாதிரி வந்து தட்டத்தில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பருப்பி காய வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரம் காஞ்சிரும், நல்லா வெயில் அடிக்கணும், அப்போ தான் அது நல்லா காயும். இல்லைன்னா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிரும். அதனால் வெயில் அடிக்கும்போது காய வைங்க. நான் காலையில் இப்போ கிட்டத்தட்ட 8:00 இந்த டைமே வந்து நான் போட்டு வைக்கிறேன். மத்தியானம் வரைக்கும் நல்லா வெயில் இருக்கும், ஒரு 3 வரைக்கும் வெயில் இருக்கும். நல்லா காயிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி மார்னிங்லேருந்து வைங்க. ஒரு 3 வச்சிங்கன்னா நல்லா மொறுமொருன்னு காஞ்சிரும். இது சேனக்கிழங்கு, வேர் எல்லாமே இருக்குது. ஸோ வேர் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மண்ணு நிறைய இருக்கும். சேனக்கிழங்கு முழுசாக யூஸ் பண்ணல, பாதி மட்டும் யூஸ் பண்ணுறோம். அதனால் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாமே சீவிக்கலாம்.
இப்போ தோல் சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பீலர் இருந்ததுன்னா பீலரில் சீவி பாருங்கள். எனக்கு பீலரில் வருது என்னன்னு தெரியல, அதனால தான் அருவாமணியில் சீவுறேன். ஏண்டா சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களா? என்னது என்னடா இது, ஹார்டிங்கில் போட்டு என்ன பண்ணிருக்கிற? சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு வாட்ச், இது ஒரு ஹார்டிங், இது ஒரு ஹவுஸ். இது வெட்டியாச்சு, தோலில் சீவியாச்சு. நான் மீதி பாதி எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலான்னு. எங்களுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு இதே போதும். இது வந்து கரெக்டாக நம்ம ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா போட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே பண்ணலாம், வாங்க. இந்த மாதிரி எடுத்துருக்கு, சன்ன சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருந்தாலும் சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் தொண்டையில் கரகரப்பு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக புளித்தண்ணி சும்மா கொஞ்சமாக சின்ன புளியாக வந்து கொஞ்சமாக ஊற வச்சேன். அதை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு இல்லை கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா உடஞ்சிரும். முக்கால் பதத்தை வேக வச்சுட்டதுக்கு அப்புறம் தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு உங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது போட்டுக்கோங்க, மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக அரிசி மாவு, இது எல்லாம் ஒட்டுக்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு விழுது. சேனக்கிழங்கு அறியும் போது கொஞ்சம் எண்ணெய் தடவியிட்டு அறியணும், நான் சொல்ல மறந்துட்டேன். நானும் எண்ணெய் தடவை மறந்துட்டேன், கை பிப்பு எடுத்துருச்சு அரிஞ்சதுக்கு அப்புறம் தான், பயங்கரமா பிக்குது. அதனால நீங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இருந்தா கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல எப்பவுமே சேனக்கிழங்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கைக்கு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கட் பண்ணுங்க, என்னாலே பிப்பு தாங்க முடியலப்போ. அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு பைண்டிங்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயே வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா நல்ல கலர் வந்து ரெட் கலரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நார்மல் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம்ல, அதுக்கே வந்து ஓரளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிருச்சு. அது சேனக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இது மேலே எடுத்து நம்ம தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தவாவில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே போதும், விடுங்க. இப்போ பாருங்க கிட்டத்தட்ட நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு, நான் கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணால் உடையுது, உள்ளே போகுதா? அதனால இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இனிமேல் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவில் வந்து நல்லா புரட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சுடுதுமா, சுடுதுங்கிறல்ல. ஒவ்வொன்றா எடுத்து இந்த மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா தடவி வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்து எடுத்துக்கணும், நான் தடவி வைக்கிறேன். சரி ஓகே, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உடைச்சிடாத, இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, இதா உடைச்சாவே உடையுது. இது வந்து நம்ம தோசை தவாவில் போகும்போது இன்னும் மீதி இருக்கிறது, ஸோ நல்லா வெந்துடும். இது கிட்டத்தட்ட முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு. மசாலா எல்லாமே நல்லா தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் போட்ட மசாலா சரியாக போச்சு, அதே கரெக்டாகிடுச்சு. எவ்வளோ போட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை சேனக்கிழங்கு போட்டிருக்கேன், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒன் டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் காற்று தந்த மாதிரி சில்லி பவுடர், ஒன் டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவுக்கு போட்டால் கொஞ்சம் பைண்டிங் எல்லாம் ஒட்டும், அதுக்காக போடுறது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டாச்சு. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இது எடுத்துக்கொண்டு போய் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணால் நம்மளுக்கு மத்தியானம் லஞ்ச் ரெடி ஆயிடும். இன்றைக்கி நான் மத்தியானம் என்ன லஞ்ச் வச்சுருக்கேன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி குழம்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியான குழம்பு. மிளகு தக்காளி பழ குழம்பு, புளிக்குழம்பு வச்சுருக்கோம். இது என்னால் காலையில் வீடியோ எடுக்க முடியல, சீக்கிரம் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, தோசை இட்லி சப்பாத்தி அதே மாதிரி ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும்.
அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி பண்ணியாச்சு, ரைஸ் வச்சாச்சு, இந்த மாதிரி அந்த வறுவல் போட்டு எடுத்து வேலை முடிஞ்சுது. ராச்சா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? எப்பவுமே மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு உடனே சாப்பிடக்கூடாது, ஒரு 10 நிமிஷமாக இருக்கணும் சரியா? விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோசை தவாவில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தோசை தவா அந்த ஸ்கொயர் ஷேப் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன், இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். தோசை தவா கொஞ்சம் காயட்டும், காஞ்சதே எண்ணெய் விட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து சுரண்டி ரொம்ப எடுத்தோம்னா தோசை எந்திரிக்க மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் சொன்னிருந்தாங்க இந்த சைடு இருக்கிறதுலாம் வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா இதில் இருக்கிற அழுக்கு கிடையாது. நம்ம ரெகுலராக நம்ம தோசை சுட சுட வந்து அதில் இருக்கிற அந்த ஆயில் வந்து அப்படியே வந்து செடிமெண்ட் ஆகிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம போட்டு தொடச்சி நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த தோசைக்கல் நம்ம வந்து யூஸே பண்ண முடியாது. அந்த ஆயில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தோசைக்கல் வந்து நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் தோசை நல்லா சூப்பராக வரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப போட்டு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த தோசைக்கல்லே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் விட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், ரொம்ப எண்ணெய் பெருசாக இழுக்க போகிறதில்ல. இது வரைக்கும் வேக ஆல்ரெடி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக இந்த மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து எண்ணெய் விட்டு நம்ம பண்ணிட்டால் திருப்பி போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப எண்ணெய் விட தேவையில்லை. ஸோ ஹெல்த்தியான ரெசிபி தான் இதுவும். போட்டுக்கலாம் என்ன திராட்சை எடுத்து வச்சிட்டிங்களா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் என்ன போட்டீங்க? இப்போ இது வேகிறதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு அதில் இருக்கிற மேலே ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து மருந்து எல்லாமே இருக்கும். திராட்சைனாவே மருந்து நினச்சி தான் அதிகமாக வருது. ஸோ அதனால் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. நான் ஊற வைக்க சொன்னால் அவசரம், அப்படியே வந்து வாஷ் பண்ணி சாப்பிட்றங்கிறா. வெயிட் பண்ண ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஏமா 5 நிமிஷம் ஊற சொன்னால் அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்க, நான் என்ன பண்ணட்டும்? சொன்னதை கேட்குறோம்ல, அம்மா கொண்டு போடுங்க. இப்போ ஒன் சைட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றனால இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எண்ணெய் கம்மியாக வேணுங்கிறவங்க இது மாதிரி எண்ணெய் கம்மியாக போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது நிச்சயமாக இப்போ சாப்பிட்டு காட்டுறேன், ஏன்னா ரெசிபி உடனே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் எங்களுக்கு மதியானம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷை வச்சுக்க போகிறோம், பொரியல் மாதிரி வச்சுக்க போகிறோம். கொதிக்குது, நல்லா சுட சுட இருக்குது, நல்லா ஒரு மாதிரி மேலே இருக்கிற லேயர் வந்து நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கிறிஸ்பி ஆச்சுனாலும் வந்து இதாயிரும், கருகின மாதிரி ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம புளியில் போட்டு வேக வச்சோம்ல அந்த லைட்டாக அந்த உள்ள ஒரு புளிப்பு மேலே வந்து அப்படியே க்ரன்ச்சியாக கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதம், தை சாதம், சம்பா சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா போகும். இந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த காஷ்மீர் செல்லி போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பார்த்தீங்களா? சரி, இது பாருங்கள் அந்த கட் பண்ண அந்த லேயர் எல்லாமே பார்க்கும்போது இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து வெஜிடேரியன் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபிஷ் மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃப்ளேவர் மசாலா அது மாதிரி தான் ஆட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து ஃபிஷ் மாதிரியே இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு இதை நான் போட்டு எடுத்தாச்சு, செகண்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. இது ஒன்று போட்டு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது, இன்றைக்கி மதியானம் லஞ்ச் முடிஞ்சுது. அரை கிழங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயிருக்குன்னு. ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஒன் செகண்ட் ஹேங் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களோட சேனலில் நீங்கள்
நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா ஹோம் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி ரெகுலராக முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்கேன், ப்ளாக் மாதிரி போட்டுட்டு இருக்கிறேன், ரெசிபிஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட பையன் தூங்க வச்சுட்டு தான் நாங்கள் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவினிங் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியல, அதனால இன்னைக்கு அப்புறம் தூங்க வச்சுட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ.